திருங்கிறவரு இப்போ ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்கள அன்மியூட் பண்றேன். திரு அவர்களே, நீங்க பேர் இங்க ஃபுல்லு இல்ல, நீங்க வரும்போது பேர் ஃபுல்லா சொல்லி எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னாலும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெக்கார்டிங் அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசலாம். ஓகே ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நான் தென்காசியில இருந்து பேசுறேன் ஐயா. சரி, முழு பேர்? என் பேரு எஸ் திருமலைக்கண்ணன். என் பேரு திருமலைக்கண்ணனா? ஆமா ஐயா. சரி சரி ஐயா, எனக்கு நான் உங்க ஞான முகாம்ல எல்லாம் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்கேன் ஐயா நானு. சரி சரி. எனக்கு இந்த பெருசா அந்த ஆன்மீகத்துல எல்லாம் ரொம்ப எனக்கு ஆழமான புரிதல்கள் அப்படிலாம் எதுவுமே எனக்கு இருந்தது கிடையாது. சரி, நீங்க சொன்ன மாதிரி இந்த துன்பங்கள் வரும்போதுதான் ஒருத்தனை புத்தனாக்கும் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் வரும்போதுதான் எனக்கு ஹியர் பாஸ்கர் சார் மூலமா தான் நான் உங்க இது கிடைச்சு நான் உங்க ஞான முகாம்க்குலாம் வந்தேன் ஐயா. சரி, அப்போ உங்களுடைய அந்த அகம்புறம் சிந்தனையும் சிந்திப்பும் மட்டும்தான் எனக்கு, ரெண்டு மட்டும்தான் எடுத்துக்குவேன். ஏன்னா அதுக்குள் அதுக்கப்புறமா ரொம்ப போனோம்னா நமக்கு குழப்பமோ அப்படின்ட்டு பெருசா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் நானு. எனக்கு சில நேரங்கள் கஷ்டம் வரும்போதெல்லாம் அந்த உங்க புரிதல்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஆனா எனக்கு என்னமோ அது வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கிற மாதிரியே தெரியலையா, ஒரு சில நேரங்கள்ல அது வந்து எனக்கு கை கொடுக்கவே மாட்டேங்குது. அதுதான் அது என்ன, எனக்கு ஒரு இன்னும் ஆழமான புரிதல் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. சரி, அதான் ஐயாட்ட கேட்போம் அப்படின்ட்டு கேக்குறேன். இல்ல, அதாவது நீங்க எதையோ ஒண்ணும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஸ்டோரா வச்சுக்கிட்டு நீங்க உங்களை நல்ல முறையில வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது செயல்படலாம்னு நினைச்சோன்னா அந்த மாதிரி நம்ம எதையோ ஒண்ணு வச்சு ஸ்டாக் வைக்கிற மாதிரி மேட்டர் கிடையாது. இங்க என்னன்னு சொல்லி சொன்னா எந்த ஸ்டாக்குமே இல்லாம முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக கீழே போட்டுறணும், அவ்வளவுதான். முடிஞ்சதாக கீழே போட்டுட்டு நீங்க வெறும் கையோட தான் நீங்க செயல இறங்கணும். நீங்க நிறைய கையில என்னது இல்லாம ஆயுதங்களை வச்சுக்கிட்டு நீங்க சேர்ல இறங்கினீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு தான் சுமையா இருக்கும், உங்களை தலை உங்களை கட்டி போட்டுற மாதிரி ஆயிரும். அதனால நீங்க வந்து எப்பவுமே வந்து ஒவ்வொரு கணந்தோறும் அனுபவம் இருந்துகிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப இந்த வினாடி கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். மனசு அளவுல உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அந்த அனுபவங்கள் வந்து என்னன்னு சொன்னா ஒரு உள்ள ஸ்டோர் ஆயிடக்கூடாது. எல்லா அனுபவத்தையும் நீங்க கீழே விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ஒன்னும் தெரியாத நபரா ஒரு குழந்தையா தான் நீங்க வந்து புது செயல்களை ஈடுபடுறோம். அப்போ இது வந்து சைக்கலாஜிக்கலா, அதுக்காக பிசிக்கலா ஒன்னும் தெரியாம விரும்பாம நீங்க செயல்படணும்னு அர்த்தம் இல்லை. சைக்கலாஜிக்கலா வந்து நீங்க வந்து உங்க ஒரு குழந்தை தன்மையோட தான் இருக்கணும். ஒழிய நீங்க எதையோ ஒண்ணு ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டவங்க மாதிரியோ இது தெரிஞ்சுக்கிட்டேன் அது தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா ஞானின்னு சொன்னாலே நிறைய விஷயங்களை தெரிஞ்சு அதை அப்படியே ஸ்டாக்கா பிடிச்சு வச்சிருப்பாருங்கிற மாதிரிதான் ஒரு எண்ணம் கூட இருக்கு. உண்மையிலேயே எதையுமே பிடிச்சு வைக்காத நிலைக்கு பேர்தான் ஞானம். அதனால நீங்க சைக்கலாஜிக்கலா உங்களை கம்ப்ளீட்டா ஒரு திறந்த புத்தகம் மாதிரி உங்களை கீழே போட்டுறணும். நீங்க ஒரு எம்டி ஹேண்டடா தான் நீங்க செயல்ல இறங்கணும். செயல்ல நீங்க ஒரு முறைப்படி இறங்குங்க, என்ன செய்யணுமோ அதை முறைப்படி செய்யுங்க. நீங்க சைக்கலாஜிக்கலா உங்களை மெயின்டைன் பண்ணாதுங்க. உங்களை இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை ஒரு நல்ல நிலையில வச்சுக்கிடணுங்கிற எந்த முயற்சியும் உங்கள்ட்ட இருக்கக்கூடாது. உங்களை நீங்க கம்ப்ளீட்டா கீழே போட்டுறணும். அதனாலதான் சரணாகதிங்கிற வார்த்தையை சொல்றாங்க, சப்மிஷன் சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னா உங்களை நீங்க தூக்கி பிடிக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அந்த நிலையில நீங்க வந்து ஒரு வாழ்க்கையோட வாழ்க்கைய நீங்க அப்படியே கரைஞ்சு போயிடுறீங்க, அவ்வளவு. அதுதான் எனக்கு என்னன்னா இந்த விடுறதுக்கே மனசுல என்ன தோணுதுன்னா விடுறதுக்கே பயமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ நம்ம நீங்க விடுறதுதான் ஞானம் அப்படிங்கிறீங்க, ஆனா எனக்கு விடுறதுக்கு தான் வந்து விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ நமக்கு அந்த இயல்பே என்னோட இயல்பே அப்படிதான் இருக்குது. என்னன்னா ஒரு பயமான உணர்வு, ஒரு நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய போறோம் அந்த மாதிரி. இப்ப நீங்க சொல்றீங்க, அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு எம்டியா இருங்க அப்படிங்கிறீங்க, அதை விடுறதுக்கே எனக்கு வந்து பயமா இருக்கிற மாதிரியே இருக்குது. அதான் எனக்கு ஏன்னு தெரியல எனக்கு வந்து. இல்ல, நீங்க விடுறது நீங்க விட வேண்டிய அவசியமே இல்ல, அதுவே போயிட்டு தானே இருக்கு. நீங்க போயிட்டு இருக்கிறத பிடிச்சு வைக்காம இருந்தா போதும். நீங்க அதுவா போறத நீங்க விழுந்து விழுந்து பிடிச்சு அது உங்களோட போயிடக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சு வச்சாதான் பிடிச்சு வைக்க முடியுமே ஒழிய இல்லைன்னா அதுவா போயிட்டு இருக்கு. நீங்க விடணும்னு அவசியமே இல்லை. நம்ம பேருக்கு நீங்க விடுங்கன்னு சொல்றோமே ஒழிய அது விடுறது நீங்க ஏதோ நீங்க உங்களுடைய இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போடணுங்கிற அர்த்தம் இல்ல. அதுதான் உங்களுக்கு போயிட்டே இருக்க, உங்களுக்கு போயிட்டு இருக்கிறதுல நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒன்னா போய் மெயின்டைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாதுங்க.
அதுவா போயிட்டு இருக்கு, அதுவா போறத நீங்க தடை பண்ணாதீங்க, தடை பண்ற வேலையை மட்டும் விட்டுரு. அப்ப என்னுடைய இயல்பு அப்படி போய்கிட்டே இருக்கிறதால மாறிடுமாயா? எப்படி அதாவது நம்ம இயல்பு நம்ம மாத்தணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்க மனசை பொறுத்த அளவுல நீங்க எந்த ஸ்டாண்டுமே வைக்க வேண்டாம். நீங்க இப்படி மாறணும், அப்படி இருக்கணும், இப்படி ஆயிடக்கூடாது, அப்படி இருக்கணுமேன்னு சொல்லி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இயல்பு ஒரு நிலை எதையுமே பிடிச்சு வைக்கக்கூடாது. ஒரு ஒரு எய்மே இருக்கக்கூடாது, லட்சியமே இருக்கக்கூடாது. லட்சியங்கள்லாம் வச்சுக்கிட்டவங்களாம் வெளியே வச்சுக்கிடுங்க. நீங்க வெளியே வந்து நீங்க நல்லா வசதியா வாழணும்னு வச்சுக்கிடுங்க, நிறைய வருமானம் வரணும்னு நினைங்க, தொழில் பண்ணணும்னு நினைங்க. அந்த இதுகள்லாம் நீங்க செயலுக்காக நீங்க எந்த இலக்கும் வச்சுக்கிடுங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இலக்கு இருக்கக்கூடாது. உங்களை நீங்க கம்ப்ளீட்டா கீழே போட்டுக்கிட்டு, நீங்க கம்ப்ளீட்டா கீழே போட்டுறணும். உங்களை வந்து தூக்கி சமைக்கவே கூடாது. உங்களை தூக்கி சமக்க சமக்க அதுதான் பிரச்சனைங்கிறதே அதுதான். உங்களை தூக்கி சமக்கிறதான் பிரச்சனையோடைய உலகத்தை தூக்கி சமக்கிறது பிரச்சனை கிடையாது. உங்களை தூக்கி சமக்காதுங்க, உங்களை கீழே இறக்கி வச்சிருங்க. இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஒரு ஒரு பண்றோம் அப்படின்னா இப்ப நமக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா அந்த பயத்தை நம்ம வந்து நினைக்காம நம்ம செயல மட்டும் இது பண்ற மாதிரி அப்படித்தானயா? அப்படிதான், அப்படிதான். அந்த பயம் கூட உங்களுக்கு உதவிதான் பண்ணும். இப்ப நீங்க இப்ப கொஞ்சம் பயப்பட்டாத்தானே கொஞ்சம் ஓரளவு எச்சரிக்கையா சில வேற வேலைகளை பண்ணுவீங்க. இப்போ நீங்க கார் எடுத்துட்டு நீங்க போறீங்கன்னு சொன்னா எங்கேயாவது இடத்துல ஹிட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன பயம் இருந்தாதானே நீங்க கேர்ஃபுல்லா ஓட்டுவீங்க. ஒண்ணு ஆகாது, எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா எங்க இடத்துல ஹிட் ஆயிரும். அதனால பயம்ங்கிறது உங்களை ரெகுலேட் பண்றதுக்காக வச்சுக்கிடுங்க. பயம் வரத்தான் செய்யும், அது ரெகுலேட் பண்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, அதை கொடுத்துருங்க. அதான் இந்த இந்த இடத்துலதான் எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க அந்த பயம்னு வரும்போது, இப்ப எனக்கு வந்து இந்த நீங்க சொல்ற மாதிரி உடம்புல ஒரு வேதி மாற்றங்கள் நடக்குது, அதனாலதான் அது உங்களுக்கு தெரியறதாலதான் நீங்க அதை வந்து பயம்னு நீங்க உணர்றீங்க அப்படிலாம் சொல்றீங்க. அந்த பயம் எனக்கு அப்படி வரும் பொழுது அத உடம்புல வச்சுக்கிட்டு அதை நினைச்சுக்கிட்டு அந்த செயலை என்னால செய்ய முடிய மாட்டேங்குது. அது வந்து போகட்டும் அப்படிங்கிற நீங்க அதையும் நீங்க என்ன சொல்றீங்க, அதையும் போகட்டும்னு கூட நினைக்காதீங்க, அதுவா போயிரும் அப்படிங்கிறீங்க. அத உடம்புக்குள்ளயும் மனசுக்குள்ளயும் வச்சுக்கிட்டு அதை வெளியில புறத்துல வந்து பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கு. அது அது எப்படி எனக்கு சொல்றது, அதை புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியலையே. அது வந்து இல்ல, இப்போ அந்த பயத்தை வந்து பயம் போயிடணும்னு நினைக்கிறதுனாலதான் என்னன்னு சொன்னா அது கொஞ்சம் பலம் அதிகமாயிருது. நீங்க பயத்தை நீங்க மனப்பூர்வமா ஏற்ற அந்த பயம் வந்து கடைசி வரைக்கும் உங்களோட போகாம இருக்கத்தான் போகுதுன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த மாதிரி கூட முடிவு பண்ணிடுங்க. அந்த பயம் உங்களோட போகவே போகாது, கடைசி வரைக்கும் இந்த பயம் இருக்கத்தான் செய்யும்ன மாதிரி முடிவு பண்ணீங்கன்னா அந்த பயத்துக்கு பலமே குறைஞ்சு போயிடும். நீங்க அதுக்கு எதிர்ப்பு பண்ண பண்ணதான் அதுக்கு பலம் அதிகமா வருது. அதனால நீங்க அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய உணர்வுகள் எல்லாத்தையும் மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. ஏற்றுக்கிட்டீங்கன்னாலே அது பலம் குறைஞ்சிடும். இப்ப நம்ம ஒரு செயல் செய்ய போறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு எதிரான ஒரு உணர்வு வருதுன்னா அதுக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் முடிவு எடுத்துக்கணும். இது இருக்கட்டும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும், இதனால நமக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படித்தானே? அது ஒரே ஒரே ஸ்ட்ரோக்ல முடிச்சுக்கிட்டதுனா எது வேணாலும் இருந்துட்டு போட்டு ஒரே ஸ்ட்ரோக்ல முடிச்சுட்டு உங்க வந்து இது இந்த பக்கம் திரும்பிட்டு பயத்தை பத்தியே நீங்க எவால்வேட் பண்ணி இதை கணக்கு போட்டு எவ்வளவு பயம் வந்திருக்கு, நேற்று வந்த மாதிரி வந்திருக்கா, இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி வந்திருக்கான்னு எல்லாம் நீங்க இந்த பக்கமே திரும்ப வேண்டாம். சரி, அது பயம் வருது, நம்ம இயல்பு படி பயம் வந்துகிட்டு இருக்கு, வந்துட்டு போட்டோன்னு சொல்லி விட்டுட்டு நாம செய்ய வேண்டியது என்னங்கிறதுல உங்க கவனத்தை செலுத்தும். நீங்க என்ன செய்யணுமோ அதுல கவனத்தை செலுத்தி இதை எப்படி செய்யணும், எப்படி செஞ்சா சக்சஸ்ஃபுல் ஆகும்ங்கிறத பாருங்க. அதுக்கு இந்த பயம் இல்லாம செஞ்சாதான் சக்சஸ் ஆகும்னு சொல்லி அப்படி திருப்பிடாதுங்க. அது அந்த சூழ்நிலைகளை மட்டும் ஆலோசனைக்கு எடுத்துக்கிடுங்க. உங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை மொத்த அளவுல அதை கம்ப்ளீட்டா அது எப்படி இருந்தாலும் ஓகேன்ட்டு நீங்க அதை கீழே போட்டுருங்க. சரி சரி, ஓகே ஓகே, ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. சரியா சரியா, ஓகே. நன்றி திருமலை.